உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. குருகுலம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் செலிப்ரேட்ஸ் 39th annual day today. This is so precious moment for us because aside from the school's back to back 38 years in the realm of imparting an integral education, it's also going to witness the showcasing talents of the young buds of our school. Hearty welcome to our correspondent, principal and our chief guests and Janathanan sir and trustees and our school teachers and students. I would like to welcome all the dearest parents who have constantly extended their love and support. I hope and request your being cooperation throughout this program of its grand success. Welcoming heart is the parent of all virtues, as it is the sign of noble souls. Charming words are welcoming thing that brings lot of hopefulness. I request our most honorable founder, correspondent and the lifeline of our school to present the welcome address. I welcome you, sir. Sairam. Bhagavan Babavin Purpada Kamalangalukku en ananta koti namaskarangal. Bhagavan Babavin perum karunayalum perurulalum indrey dinam inda palliyin 38th ஆண்டு விழா தொடங்கி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது அழைப்பிற்கிணங்கி தன்னுடைய பல அலுவலர்களுக்கிடையே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு எம்கேஎம் கபீர் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய செயலாளரும்
எம்கேஎம் அகமட் ஜுவல்லர்ஸினுடைய உரிமையாளருமாக நமது சத்யசாய் நிறுவனத்தினுடைய ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாலேயே அன்னார் அவர்கள் நமது பாபா பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதில் இந்த தடையை இந்த தருணத்திலே உங்களிடம் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் நமது ஆட்சிக்குழி உறுப்பினர் திரு அருணாச்சல காந்தி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது ஆட்சிக்குழு உறுப்பினர் பொருளாளர் திரு ஜனார்தனன் சாய்ராம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நமது பள்ளி முதல்வர் அவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உங்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திரு கபீர் அவர்களை நாம் போன வருட பள்ளி ஆண்டு விழா கலைத்த பொழுது அன்றைய தினத்திலே தனக்கு வேறு ஒரு வேலை இருப்பதால் அடுத்த வருடம் நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறேன் என்று கூறினார்கள். அவர்கள் அந்த வாக்கை மறக்காமல் இந்த வருடம் நான் அழைத்தவுடனேயே அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி சாய்ராம், உங்களை மீண்டும் நான் வருக வருக என்ற வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் அதாவது இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் பாபாவினுடைய பிறந்த நாள் விழா நாம் நெல்லை சங்கீத சபாவிலே கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் பாபாவை பற்றியும் தான் ரயில் பயணம் செய்யும் பொழுது ஒரு அனுபவத்தையும் கூறி ஒரு சாய் பஜனை பாடலையும் அந்த உரையிலே அவர்கள் பாடி எல்லோரையும் ஆனந்தப்படுத்தினார்கள். அனைவருக்கும் தெரியும், நம் சத்யசாய் சேவா நிறுவனம் சத்யபாய் நமது பள்ளியும் ஜாதி மத வேதம் என்று அனைத்து அனைவரும் இது ஒன்லி ஒன் ரிலிஜன், த ரிலிஜன் ஆஃப் லவ் என்ற ஒரு இதிலே இந்த பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி ஆரம்பத்திலே நெல்லை சங்கீத சபாவிலே நாம் ஆரம்பித்து பின் ஜெகநாதராஜ சாய்ராம் அவர்கள் இந்த இடத்தை நம்ம அழித்து கட்டிடங்களை அழித்து 82ஆம் ஆண்டிலே இந்த பள்ளி இந்த இடத்திலே நாம் ஆரம்பித்தோம். பகவானுடைய அனுகிரகத்தால் இப்பொழுது இந்த பள்ளி எல்கேஜிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம் 25 பேச்சஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பள்ளியிலேருந்து போயிருக்கிறார்கள். நாம் அனைத்து வருடங்களும் சென்டம் ரிசல்ட்டை இந்த பள்ளியிலிருந்து நாம் அனைத்து மாணவர்களும் இந்த பள்ளியிலிருந்து 25 வருடங்களாக நாம் SSLC-யிலே அனுப்பித்து அனைவரும் பாஸ் பண்ணியிருக்கிறார் என்பதை நான் இந்த தினத்தை குறிக்கொள்ள விரும்புகிறேன். இது 1992 வாஸ் தி ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் SSLC. ஃப்ரம் நவ் 2017 ஆல்சோ வி ஹவ் சென்ட். அண்ட் நமது மாணவர்கள் பல மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்லூரி, மெடிக்கல் மெடிக்கல் காலேஜில் BDS எல்லாம் படித்து பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். பல மாணவர்கள் வெளிநாடுகளிலும் சென்று அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முக்கியமாக ஒரு அதாவது மாணவ செல்வங்கள் இந்த பள்ளியிலே வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் ஆன்மீகமும் பெற்றோர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும், சொசைட்டியிலே எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சிவிலைஸ்டு பர்சனாக எந்த வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும், அனைத்து டோட்டல் டெவலப்மெண்ட் இஸ் கால்ட் இன் இன்டெக்ரல் எஜுகேஷன், சத்யசாய் இன்டெக்ரல் எஜுகேஷன் என்று கூறுகிறோம். அதாவது இந்த பள்ளிக்கூட பாடத்திலேயே இந்த வேல்யூஸையும் இணைந்து தனியாக மாரல் கிளாஸஸ் என்று இல்லாமல் ஒவ்வொரு பாடத்திலையும் அந்த வேல்யூவை நாம் இன்டெகிரேட் பண்ணி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்திலே நமது பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களை கவனிப்பதிலும் பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுப்பதிலும் அவர்கள் இந்த பள்ளியினுடைய ஒரு பெருமையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களும் பல பேர் நம் பள்ளியில் வேலை பார்த்து உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். பல ஆசிரியர்கள் நமது பள்ளியிலே வேலை பார்த்தவர்கள் கல்லூரிகளிலே
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸராக உதவி பேராசிரியர்களாக கிட்டத்தட்ட 10-15 பேர் சாரதா கல்லூரி மகளிர் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சத்யசாயி பாலகுருளம் மெட்ரிகுலேஷன் பள்ளி இஸ் அ பிராண்ட் இமேஜ் விச் ஹஸ் கிரியேட்டட் ஃபார் தி டீச்சர்ஸ் தட் ஹவ் பீன் ட்ரெயின்ட் வெல். ஸோ whenever anybody presents their CV to any institution, immediately they are being absorbed. So அந்த அளவுக்கு நாம் யாரையுமே இங்கே கட்டாயப்படுத்துவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய திருமணமானவரும் கண்டிப்பாக அவர்கள் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அதே போல் பொருளாதார சூழ்நிலையும் அவர்கள் வந்து அவருடைய முயற்சிக்கு நாம் தடை கூறுவதில்லை. அதேபோல் பல ஆசிரியர்கள் அரசாங்க கவர்மெண்ட் ஜாபிலேயும் இப்போ சென்றிருக்கிறார்கள். ஆனால் இப்போ எல்லா ஆசிரியர்களும் இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா, நம் பள்ளியை அவர்கள் மறப்பதே இல்லை, எப்பொழுதும் அவர்கள் தொடர்பு கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது நான் நமது முன்னாள் முதல்வர் அவர்கள் இன்றைய தினத்திற்கான ஒரு செய்தியை அனுப்பிச்சிருக்கிறார்கள், அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்ப விரும்புகிறேன். காந்திமதி என்பவர்கள் நமது பள்ளியிலே கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளாக பள்ளி முதல்வராக பணியாற்றினார்கள். திருமணம் சென்று சென்னை சென்று இப்பொழுது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நமது 10th ஸ்டாண்டர்ட் பள்ளி குழந்தைகளின் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், குவார்டர் எக்ஸாமினேஷன், ப்ரீ எக்ஸாம், போர்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னால் அவர்களுடைய எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் பூரா நாம் சென்னைக்கு அனுப்பித்து அவர்கள் அதை திருத்தி நமக்கு அனுப்புகிறார்கள். ஸோ தட் ஷீ இஸ் கிவிங் ஆல்சோ ஃபீட்பேக். அவர்கள் சாயிரம் விஷிங் தி ஃபங்க்ஷன்ஸ் ஏ கிராண்ட் சக்ஸஸ், மை ஹார்ட் ஃபெல் விஷஸ் டு தி டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் தி ஹீரோஸ் ஆஃப் தி டே அவர் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ ஹூ ஆர் ஆல் அட் தி பேக் ஆஃப் தி சக்ஸஸ். ஐ எம் ஷூர் தட் ஆல் தி லிட்டில் பட்ஸ் க்ரோ பிளாசம் அண்ட் ஸ்ப்ரெட் ஃப்ராக்ரன்ஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் கார்டன் ஆஃப் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அண்டர் தி ஏபிள் கைடன்ஸ் அண்ட் செல்ஃப்லெஸ் சர்வீசஸ் ஆஃப் அவர் ஆனரபிள் கமிட்டி மெம்பர்ஸ். ஐ ஹோப் தி அலுமினி ஆஃப் தி ஸ்கூல் வில் ஜாயின் வித் என்தூசியாசம் என்ஷூர் ஏ ஜாயஸ் அண்ட் கலர்ஃபுல் செலிப்ரேஷன் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இது மாதிரி நமது ஒவ்வொரு நமது பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் நமது பள்ளியோடு இன்னும் தொடர்பு கொண்டு இந்த பள்ளி வளர்ச்சியிலே அவர்கள் ஆர்வம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளி மென்மேலும் வளர்வதற்கு நாம் அனைத்து விரைவிலேயே நமது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்கிறது. இன்னும் ஒரு ஆண்டு காலத்திலே நாம் +1 +2 ஆரம்பிக்க போயிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் நான் மகிழ்ச்சியோட குறிக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் நமது பள்ளியிலே ஆசிரியர் பெருமக்களுக்கு வேண்டிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அனைவரும் நாம் அவர்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நமது பள்ளியிலே ஆர்டியிலே மொத்தம் 42 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய பள்ளிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளிகேஷன் கூட அவங்க கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம இதில் வந்து 42 ஸ்டூடெண்ட், 470 ஸ்டூடெண்ட்ஸில் 42 ஸ்டூடெண்ட்ஸு இலவசமாக முழுவதும் முற்றிலும் இலவசமாக அவர்கள் பயில் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர நாம் பல ஸ்காலர்ஷிப்ஸும் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். பல பேருக்கு இலவசமாக நமது யூனிஃபார்ம்ஸ் கொடுக்கறது, புக்ஸ் கொடுக்கறது, கன்செஷனு, இந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடம் எந்த விதமான ஒரு லாப நோக்கம் இல்லாமல் இந்த ஏழை இந்த சுற்றுவட்டாரத்துடைய கிராம மக்களின் நலனுக்காக இந்த பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி மென்மேலும் வளர்ச்சியடைவதற்கு பகவானை பிரார்த்தி கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகிறேன். நன்றி. சாய்ராம். Thank you, sir, for entangling the audience with the words of warmth. All great things are simple and many can be expressed in a single word, honor. Honor is simply the morality of superior man. It is our beloved correspondent. I request you, sir, to honor our chief guest, Mr. MKM Syed Ahmed Kabir, sir, with shawl. The secret of joy in work is contained one word, excellence. To know how to do something well is to enjoy it. An annual report is a comprehensive report on the school's activities throughout the year. Annual report are intended to give information about the growth of school, achievements and future planning. I welcome the most beloved, lovable and respected principal ma'am to present the annual report. I offer my most humble salutations at the lotus feet of our beloved Lord Bhagavan Baba. Distinguished guest Mr. MKM Syed Ahmed Kabir, Secretary,
திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஆனரபிள் பிரசிடென்ட், கரஸ்பாண்டன்ட், ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் இண்டீட் எ ரேர் ஆனர் அண்ட் எ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு வெல்கம் யூ ஆல் ஆன் திஸ் ஹாப்பி ஒகேஷன். I have great pleasure in presenting to you a brief report of the activities of our Temple of Learning during this academic year. Sri Satya Sai Baba Balagurugula Matriculation School was started in a small way back in the year 1982 for the benefit of poverty-stricken rural poor, keeping with the ideals and teachings of Bhagavan Sri Satya Sai Baba. Vision: our school must become a platform where consciousness is aroused, purified, strengthened and illumined. It should sow and foster the seeds of discipline, duty, devotion, dedication and determination. Mission: the educational mission of the school is reflected in the motto of the school, Satyam Vada Dharmam Chara. Students who enter the portals of this temple of learning should leave it with the confidence to lead a life of righteousness and high moral methods besides being self-reliant. The aims and objectives of the school are: provide value-based education to the children from the surrounding villages where illiteracy is high and children tend to go astray and fall prey to social evils. Prevent children being driven to child labor. Over the years, the school has grown thanks to the support of all, and now it has a strength of 470 students and has got standards from LKG to 10th follows Samachir Kalvi. The school is affiliated to Tamil Nadu Matriculation Board, recognized by the government of Tamil Nadu. Besides the challenging academic stream, the school also lays stress on the indispensable aspects of personality development through as yoga, meditation, universal prayer, confidence building skills like public speaking, art, craft, computers, dramatics, dance, music and grama seva, all these with love and reverence as the bottom line. Encouraging students to be positive, take responsibility and practice selfless service. In all modesty, we can say that our endeavor for over 2 decades has borne fruit, as evidenced by our past students now having settled in jobs, supporting their families, and some of them have even gone abroad on employment. Competitions: our students participated in various inter-school competitions such as elocution, drawing and essay writing, and brought many laurels to our school. Club activities: various club activities such as literary, science, maths and arts and crafts were introduced. These activities are conducted on Saturdays. Functions: religious festivals like Guru Purnima, Vinayagar Chaturthi, Navaratri, Ramzan, Christmas, Pongal and Bhagavan Baba's birthday were celebrated. National festivals like Independence Day, Republic Day were also celebrated. Highlights: teachers development program. In order to improve the performance of the members of teaching faculty, several faculty development programs such as orientation programs, workshops and training programs are organized. The Right to Education scheme is provided for 42 students in our school. They enjoy free education. A parent-teacher meeting was held on October 7th after the first terminal holidays. Parents were given the opportunity to voice their request. The accreditation team will be arriving to our school shortly. International Yoga Day. It is very essential for everyone to keep the body fit and strong. Every year, the National International Yoga Day is celebrated on 21st June. On this day, the students do yoga, which they learn regularly during yoga periods, weekly twice. Physical education teacher delivers speech about the importance and benefits of doing yoga. Ramzan celebration was held on 24th of June 2017. Our school teacher gave a small speech about the essence of fasting and the history about Ramalan. Students demonstrated how a namaz is performed. Kamarajar birthday was celebrated on 15th July 2017.
drawing competition was conducted in our school. On August 19, new building was grandly inaugurated by Sri Vinayakumar, trustee, Sri Satya Sai Seva Organization, Karnataka, in the presence of Dr. Amay Deshpande, Sri Satya Sai Central Trust, Puttaparthi, Sri T.V. Hariharan, Sai devotees, correspondent, treasurer, teachers and students. Tree saplings were planted on the same day in the school premises by the guests. Our students presented cultural programs during Sri Satya Sai Seva Organization Golden Jubilee Celebration held at Nellai Sangeetha Sabha, August 19, 2017. All the teachers participated in 2 days event. Teachers Day celebration organized by 9th and 10th students on 1st September 2017. Navaratri. Dasara or Navaratri is a 10-day festival usually falling in the month of October that is celebrated all over India in the worship of the divine as the mother principle. Bhagavan has explained that the festival of Dasara is a celebration of the triumph of good over evil, signifying the vanquishing of the 6 demons of lust, anger, attachment, greed, pride and jealousy within us. Over the past many years, the festival of Dasara in our school has been closely associated with Golu. The students arrange the Kalasam and Golu in the prayer hall under the guidance of the teachers, following the norms to be followed for the arrangements. They bring dolls for Golu. Then artificial flower decoration and lighting arrangements are done. Rangoli is drawn in front of Golu by the students with the help of the teachers. Ayudha Puja. On the day of Ayudha Puja, a silver face of goddess Saraswati is fixed to a coconut placed on the kalasam and decorated with a dress and jewels cash box. Books, registers, tools, etc. are kept in front of goddess Saraswati. Archana and Puja are performed. Also, Puja is performed to school vehicles. All the students and teachers do everything enthusiastically. Vijayadashami. It is a universal belief that any activity commences on Vijayadashami will continue properly and bring victory. On this day, Akshaya Vyasam is performed for the new students joining the school. All the teachers and students attended the puja. On September 30, Mr. Murugan, Professor of MDT Hindu College, initiated the projector installed in the LKG classroom for smart learning. Student of standard 6th to 9th attended a Veda chanting training conducted by Mr. Mani from Bangalore. Our students won prizes in the elocution competition conducted by Vivekananda Kendra Tirunelveli on October 10, 2017. Balavikas competition was held at Karaikudi. Our students won prizes in drawing competition and elocution. On October 10, 2017, free dental checkup was arranged for the students inside the school premises by the members of Rotary Club. Free Colgate toothpaste and brushes were given to the children. On November 14, 2017, children's celebrations had held for the students. Various kinds of sport events were conducted for the students on the day. Prizes were distributed for the students who won the win events. Blood donation camp was organized by the Sri Satya Sai Seva Organization inside our school premises. Many parents of the students and teachers volunteered the event. 14 members, including our honorable correspondent, donated blood. Mahila's Day was celebrated on 19th November 2017. Teachers and parents participated in the Thiruvilakku program, which was followed by special talk by Dr. Mrs. Jayakodi. She shared some of her experiences. Correspondent, principal and all the teachers visited old age home for blind women at high ground and distributed sweets and fruits. On November 23, 2017, Bhagavan Baba's birthday was celebrated in a grand manner. Balavika students were telecasted a short video about Sai Baba's life. Special bhajans were conducted. An inspirational speech delivered by retired Professor Narayanan. Teachers also gave a short speech. Our school provided Narayana Seva for our students. Christmas was celebrated on 22nd December 2017 in our school. A 2 days science expo was held on 4th and 5th January 2017 at Ramana Polytechnic College. From our school, a group of 4 students from 10th standard presented a project on traffic signal controlling system. Pongal celebration began with the traditional way of making pongal in earthen pots on the school auditorium by the teachers. Events like
கைட் ஃப்ளையிங் ஃபார் பாய்ஸ் அண்ட் கும்மி டான்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் வேர் கண்டக்டட். ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய்ட் தயர் ஃபீஸ்ட் ஆஃப் ஹேவிங் பொங்கல் எண்டோமெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ். I am very proud to say that the interest accrued on the following endowments is awarded to economically backward students towards payment of fees, books, notebooks and uniforms. Thiru G. N. Chakravani Chettiar Memorial Endowment, ₹25,000. Thiru G. N. C. Subbukrishna Memorial Endowment, ₹1,00,000. Thirumadhi Radha Rukmani Subbukrishna Memorial Endowment, ₹80,000. திரு நோரி வரதராஜா சர்மா மெமோரியல் எண்டோமெண்ட் ₹25,000. ஸ்ரீமதி சாந்தா ராம்ஜி மெமோரியல் எண்டோமெண்ட்ஸ் ₹1,25,000. திரு எஸ் பி மணி மெமோரியல் எண்டோமெண்ட் ₹10,000. ரேவதி தேவி மெமோரியல் எண்டோமெண்ட் ₹10,000. வி ஆர் எ ஹாப்பி ஃபேமிலி வித் அன் எஃபிஷியன்ட் கரஸ்பாண்டன்ட் ஹூ இஸ் த கைடிங் ஸ்டார் பிஹைண்ட் அஸ் ஃபிலந்த்ரோபிக் கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் டிவோட்டட் ஸ்டாஃப் எ பஞ்ச் ஆஃப் எனர்ஜெட்டிக் அண்ட் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஈகர் டு கெட் த பெஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல் அண்ட் சர்வ் த கண்ட்ரி லேட்டர். ஃபைனலி ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு த பிரசிடென்ட் கரஸ்பாண்டன்ட் ட்ரெஷரர் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் ஹூ ஆர் கைடிங் அஸ் பை கிவிங் டைம்லி அட்வைஸ் அண்ட் மெட்டீரியல் ஹெல்ப் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த டோன் ஆஃப் தி ஸ்கூல். இட் இஸ் தயர் இன்ஸ்பிரேஷன் அன்ஃபிளிச்சிங் ஃபெய்த் அண்ட் அன்ஃபிளட்டரிங் கரேஜ் அண்ட் சப்போர்ட் விச் ஹெல்ப்ஸ் ஃபார் த ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் தி ஸ்கூல். ஜெய் சாய்ராம். தேங்க்யூ மேம். You are being groomed in our school. You are born to be a winner. You master plan to win, prepare to win and work hard to win. Awards represent achievements and to an extent you are a person should have desire, ambition, goals to reach your accomplishments to be victories. Winner always keep moving. They lead to every failures into success. It is the time to award the winners of the academic. It's time to award achievers in studies. I request our honorable chief guest, Mr. Syed Ahmed Kabir sir, to give away the proficiency prizes to our student. Second prize goes to SC Sivakannan. LKG girls, first prize goes to T Priyadashni. First prize T Priyadashni. Second prize goes to G Priyadashni. UKG boys, first prize goes to G Isaki Dhanush. UKG boys, second prize goes to A Thanga Ganesh. UKG girls, first prize goes to P. Adira. UKG girls, second prize goes to A. Alagammal. First standard, first prize, A. Abdul Wahab. Second prize, B.K. Arshid. Second prize, A. Anuradha. Second standard, first prize goes to A. Isaki Shiva. Second prize goes to S.V. Keetana. Third standard, first prize goes to A. Deepa Lakshmi. Second prize, S. Yasser Arfat. Fourth standard, first prize, S. Manju. Second prize, D. Jeba. Fifth standard, first prize, A. Enak Raja. Second prize, R. Gurumurugha.
6th standard, first prize goes to S. Kalimuthu. Second prize, Marimuthu Prakashyam. Seventh standard, first prize, S. Changli Chandru. Second prize, G. S. Soundarya. Eighth standard, first prize, R. Shweta. Second prize, S. Harikarasudan. Ninth standard, first prize, B. Velayudham Vignesh. Second prize, D. Adarsan. Tenth standard, first prize, A. Prabhudurai. Second prize, Asai Thambi. Overall best student and sentiment social prize goes to S. Moganakrishna. Balavikas exam group 2 winners. Sangli Chandru, 8th standard. L. Balaji, 9th standard. Hariharan, 8th standard. Arumuga Karthik, 9th standard. Pechi Amal, 8th standard. Sai Karthika, 8th standard. Muthu, 8th standard. Maharajodi, 8th standard. Thank you, sir, and congratulations to all the winners. Founder president of this institution, Mr. Janarthanan sir, works silently behind the scenes and give valuable inputs for the development of this institution. I request Janarthanan sir to introduce our chief guest. I request you, sir. இன்றைய தினம் நமக்கு தலைமை விருந்தினராக வந்திருக்கும் திரு எம்கேஎம் சையத் அகமது கபீர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் நான் சார்ந்த ரோட்டரி கிளப்பில் அவரும் மெம்பர், அவரும் முன்னாள் உதவி தலைவராக இருந்திருக்கிறார். அதுபோக நான் சார்ந்திருக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வைஸ் பிரசிடெண்டாக நான் இருக்கிறேன். அதே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து செக்ரட்டரியாக இருந்து பணிபுரிந்திருக்கிறார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 வருஷமாக கண்டினியூடாக அவர் செக்ரட்டரியாக இருக்கார், நான் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கேன். அந்த அளவுக்கு நான் எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள மிக நெருங்கிய தொடர்பு. அவர் மெய்யான் பள்ளி என்ற ஊரில் வல்லநாட்டுக்கு அருகில் இருக்குது. அந்த ஊரில் அவர் வந்து பிறந்து அங்கே வளர்ந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருச்சி ஜமால் முகமது காலேஜில் பிகாம் பட்டப்படிப்பு படித்திருக்கிறார். அவர் நம்ம ஊரில் வந்து பலவிதமான அமைப்புகளில் அவர் வந்து பொறுப்பேற்று சமுதாய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்பு 8 வருஷங்களாக துபாயில் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் அவர் வந்து சிஇஓ இருந்து திறம்பட செயல்பட்டிருக்கிறார். தற்போது அவர் வந்து பிரசிடெண்ட் யுனைடெட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், பிரசிடெண்ட் ஆல் மதீனா எஜுகேஷ்னல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், பிரசிடெண்ட் இக்கால்ஸ் ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமி, பிரசிடெண்ட் டிஸ்ட்ரிக்ட் முதவல்லீஸ் அசோசியேஷன், பிரசிடெண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ரிலிஜியஸ் ஹார்மனி ஃபோரம், தற்போது செக்ரட்டரியாக முஸ்லீம் ஆர்ஃபனேஜ் கமிட்டி எம்ஓஎஸ் என்று சொல்வார்கள். நம்ம ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரி அருகில் இருக்குது, பெரிய பெரிய கம்பவுண்ட். அதில் 200 குழந்தைகளுக்கு இலவச தங்கும் வசதி, இலவச உணவு, இலவச படிப்பு இவ்வளவும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் அவர் செக்ரட்டரியாக இருந்து பணிபுரிஞ்சிட்ருக்கார். அதுபோக அவர் அல் மதீனா பப்ளிக் ஸ்கூலில் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கார். ஆனரரி செக்ரட்டரி ஆஃப் திருநெல்வேலி தமிழ்நாடு முஸ்லீம் விமன் வெல்ஃபேர் போர்டு தமிழ்நாடு லெவலில் இருக்கிறார். புதிதாக இஸ்லாமிக் காலேஜ் என்று மேலப்பாளையத்தில்
ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு அவர் ப்ரொமோட்டராக இருந்து எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துதல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். வார்ம் ஸ்மைல் இஸ் எ யுனிவர்சல் லாங்குவேஜ் ஆஃப் கைண்ட்னஸ். த கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாலிட்டி ஹூ ஹேஸ் இம்மென்ஸ் லவ் ஃப்ரம் த வேர்ல்ட் இஸ் நன் அதர் தென் அவர் சீஃப் கெஸ்ட் ஹானரபிள் மிஸ்டர் MKM சையத் அகமது கபீர் சார். ஐ ரெக்வஸ்ட் அவர் கபீர் சார் டு ஷேர் வித் அஸ் ஹிஸ் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வெல்கம் சார். எனது அருமை பெற்றோர்களே, எனது அருமை மாணவ கண்மணிகளே, எனது அருமை டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அவர்களே, எல்லாத்துட்டையும் நான் என்னுடைய ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உள்ள குழந்தைகளுடைய மனப்பக்குவத்தை உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். எனக்கு வயசு இப்போ 60 ஆகுது. ஐ எம் பிளெஸ்ட் வித் 2 சன்ஸ் அண்ட் அ டாட்டர். மகளுடைய பேரன்கள் எல்லாம் சென்னையில் படிச்சிட்ருக்காங்க. எப்பவுமே வந்து இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து என்னை மாதிரி பெற்றோர்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளை விட ஜாஸ்தியாக தன்னுடைய பேர குழந்தைகள் மீது அளவில்லாத ஒரு பிரியமும் பாசமும் அதில் வரும். அப்படி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய பேரனை வந்து நான் சென்னையில் சந்திக்க போகிறேன். ரொம்ப தேட்டத்தோடு போனேன். அவர் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தார். என்னப்பா நீ செய்கிறன்னு கேட்டேன். நான் இப்போ பெரிய படிப்பு படிக்கிறேன்னு சொன்னார். பரவாயில்ல, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னாரு. ஓகேன்னு சொல்லிவிட்டு 2 நாள் அவர் வீட்டில் இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஹி வாஸ் வாட்சிங் த டிவி. அப்போ டிவியை வாட்ச் பண்ணிகிட்ருக்கும்போது ரொம்ப நாய்ஸியாக இருந்துன்னு சொல்லி அந்த டோரை அடைங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் வாட்ச் பண்ணார். டோரை அடைங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சாரி ஐ எம் வாட்சிங் த டிவி, நீங்கள் வேணா போய் அடைங்கன்னார். அப்போ நான் சொன்னேன், ஏய் உனக்காக நான் ஒரு 600 மைல் வந்திருக்கேனப்பா உன்னை பார்க்குறதுக்கு, என்னப்பா நீ போய் என்னை அடைங்க. ஹலோ, ஐ எம் வாட்சிங் த டிவி, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ ப்ளீஸ் கோ அண்ட் க்ளோஸ். அப்போ நான் சொன்னேன், எப்போ நான் வேணா ஊருக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு. தாராளமாக போயிட்டு வாங்கன்ட்டான். என்னடா அது, சரி என்ன இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிவிட்டு நைட்டில் ஒய்ஃப் கூட, அட் தட் டைம் ஐ வாஸ் வித் மை கிராண்ட் சன், நைட்டில் ஒய்ஃப் கூட பெட்ரூமில் நான் அவன் அவங்க பாட்டி எனக்கு அடுத்தாப்பில் நடுவில் அவர் இருக்கார். அப்போ சொன்னேன், எப்பா இவர்கிட்ட சொன்ன கதவை அடைங்கன்னு சொல்லி, அதெல்லாம் ஏன் வேலை இல்லை, நான் டிவி பார்க்குறது தான் இப்போ எனக்கு முக்கியம், அதனால் நீங்கள் வேணா அடைங்க அப்படின்னா இல்லைப்பா அப்போ நான் ஊரே போயிட்டு வாங்கன்னு. நீ என்ன அப்படியா சொன்னேன், நான் அப்போவே சொல்லிட்டேன் ஒன்றும் போகலைன்னார். அதாவது வாட் ஐ வாண்ட் டு பிரிங் இட் யுவர் நாலேஜ் இஸ் இன்றைய குழந்தைகள் வந்து அவ்வளோ சுருடாக இருக்காங்க. தேர் கான்சன்ட்ரேஷன் அப்படி இருக்குது, தட் கெனாட் பி டிஸ்டர்ப்டு. த சேம் திங் ஐ ஹவ் நோட்டீஸ் வித் ஹிம் வென் ஹி வாஸ் ரீடிங் ஹிஸ் லெசன்ஸ் ஆல்சோ. படிக்கும்போது நான் படிச்சிட்ருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் விளையாண்டுட்ருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி குழந்தைகள் வந்து மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டுகளாக இருக்கிறார்கள், இன்டலெக்சுவலாக இருக்கிறார்கள். இதில் நம்மளை கதவை அடைக்க சொன்னது பெரிய இது இல்லை. அப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஒய்ஃப்ட்ட சொன்னேன், எப்பா நம்ம போவோன்னு சொன்னேன். என்ன அதான் நான் சொல்லிட்டேன்னே, ஏன் ஒரே சீன் போடுதீங்கன்னு அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னான். என்னடா இது, இவன் என்ன இங்கே எங்கேருந்து இதெல்லாம் படிக்கிறான்னு பார்த்தா எல்லாம் இந்த டிவியினுடைய இம்பேக்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட முதல்ல நான் கேட்டுக்கிறேன், டிவியை பார்க்க கொஞ்ச நேரம் பிள்ளைகளை அனுமதிங்க. நீங்கள் அனுமதிக்கலைன்னா அவங்க மைண்டு அதிலே இருக்கும், அவங்களுக்கு வந்து த கான்சன்ட்ரேஷன் வில் நாட் பி ஆன் த சப்ஜெக்ட். இது இன்றைய குழந்தைகளுடைய இன்டெலிஜென்ஸ். சரி, தென் ஆஸ் எ பேரண்ட் உங்கள் எனக்கு தயவுசெய்து வந்திருக்கவங்களாம் நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் வந்து கையை தூக்கி பதில் சொல்லுங்கள். என்னம்மா உங்களில் எத்தனை பேர், ஏம்மா நாங்கள் டிகிரி ஹோல்டர்னு சொல்லி முதல்ல ஆம்பளைங்க இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஆண்கள் எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர்ஸ், ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எஸ் ஐ கேன் கவுண்ட் வித்இன் 10. ஒரு 3 பேர் 4 பேர், நோ ப்ராப்ளம். ஹவு மெனி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸாக இருக்கிறீங்க அண்டர் கிராஜுவேட், கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எஸ் சார், ஐ எம் ஆஸ்கிங் லேடிஸ், இஸ் தட் அ லேடி இன் த லாஸ்ட்? எஸ்.
ஒரு 10 பேர் தெரியுது, ஆண்கள் வந்து 5 பேர் தான் தூக்க பார்த்தேன். வெரி குட். இதெல்லாம் எதனால? பிகாஸ் அவர் பேரண்ட்ஸ் வேர் நாட் நோயிங் த வேல்யூஸ் ஆஃப் த எஜுகேஷன். கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அறியாத காரணத்தினால் நம்மை ஒரு நல்ல பள்ளிகளுக்கோ அல்லது படிப்பதற்கோ அனுப்பவில்லை. ஸோ தட் இஸ் ஓவர். ஆனால் இன்றைக்கி போய் நம்ம பிள்ளைய மாதிரியோ பேரண மாதிரியோ படிக்க முடியுமானா? டெஃபினட்டாக அவங்க அளவுக்கு நம்மளால் படிக்க முடியாது. ஆனால் முயற்சி செய்தால் முடியும். சில பேர் சாதனை பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் யுவர் சில்ட்ரன் டு பிகம் ஏஸ் எ கலெக்டர்? எத்தனை பேர் கையை தூக்குங்க பார்க்கலாம். என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை பெரிய ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும், ஐஆர்எஸ் ஆகணும், சொல்லுங்கள், கையை தூக்குங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆஹா, வெரி குட். இல்லை, என் பையன் 10th முடிச்சுட்டு அத்தோடு இருந்துக்கிடட்டும், அவங்க அப்பா தொழில பார்ப்பார், அவங்க அம்மா வகையில் நிறைய சொத்து வருது, அதை பார்ப்பார்னு நினைக்கிறீங்க. சி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்தியாவை மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு நாடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அகில உலகமும் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். எந்த நாடு ஏழ்மையான நாடு என்று கூறப்பட்டதோ சுட்டி காட்டப்பட்டதோ அந்த நாடு இன்று உலகத்தில் சூப்பர் பவர் என்ற ஒரு நிலையை அடையக்கூடிய உன்னத நிலையை அடைந்து வருகிறோம் என்றால் அது நம்மளுடைய கல்விதான். சரி சார், எல்லாம் இங்கே சம்பாத்தியம் பண்ணலான்னு சொல்லிட்டார, அப்போ ஆஸ் எ பேரண்ட்டு நம்மளுடைய வேலை என்ன? நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம பக்குவப்படுத்தணும்? தயவுசெய்து, அதாவது யூ ஆல்வேஸ் கனெக்டட் டு வித் அ டீச்சர். நீங்கள் எப்பவுமே வந்து உங்கள் கிளாஸ் டீச்சர் கூட ஒரு நல்ல ரேப்போர்ட் வச்சுக்கிடணும். அந்த மேடம் படிக்கும்போது மிக அருமையாக படித்தாங்க. ஃபஸ்ட் டைமில் அக்டோபர் மாதம் பேரண்ட்ஸ் டே பேரண்ட்ஸ் மீட்டிங் வி ஹவ் ஹெல்டு என்று சொன்னாங்க. எத்தனை பேரண்ட்ஸு, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து 3வது நாள் 4வது நாள் காய்ச்சல் குணமாகலைன்னா மறுவாரமும் போவீங்க. சார், நீங்கள் நேற்று தந்து அந்த மருந்தை குடித்தேனே அது கேட்டுருச்சுன்னு ஒரு கூட்டம் கம்மியாக சொல்லும். கேட்டு குணமான பிறகு நிறைய பேர் போகவே மாட்டாங்க. ஆனால் ஒரு நோயின் வந்தால் அதை போய் அடிக்கடி கேட்டு அந்த நோயை குணப்படுத்தணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுடைய தேவைகள் என்ன, அதனுடைய கல்வியினுடைய தரம் என்ன, அதை போய் டீச்சர்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா தே வில் ஆல்சோ ஸ்பீக் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது என்னையாலும் உங்களாலேயும் முடியாததை கிளாஸ் டீச்சர்ஸ் தான் அவங்களுக்கு லைஃப்பில் மாடலாக இருக்காங்க. இவங்க சொன்னால் கேட்பாங்க. நமக்கு கூட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீ ஒழுங்காக இரு, இல்லைன்னா வாத்தியார்கிட்ட சொல்லி உனக்கு நடக்கிறது வேறம்பாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி நீங்கள் டீச்சர்ஸ்ட்டு இப்போ இவங்கெல்லாம் அடிக்கிறது இல்லை, அடித்தா டீச்சரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க போலீஸில், அல்லது பேரண்ட்ஸே இப்போ ரொம்ப மாறிட்டாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நல்லது செய்கிறாங்கன்னுங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் வரணும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தணும். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு வந்து தரப்பட்டிருக்க டாபிக் வந்து பிள்ளைங்கள்கிட்ட பேசணும்னு தான். பட் ஐ வாஸ் ஆஸ்கிங் தம் யார் ஜாஸ்தியாக வருவாங்கன்னு நாங்கள் வந்து பார்த்ததில்ல. பேரண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால பேரண்ட்ஸ்கிட்ட நான் முதல்ல ஷேர் பண்ணிவிட்டு ஐ வில் கம் டு த சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தயவுசெய்து யூ ப்ளீஸ் பி கனெக்டட் வித் த கன்சர்ன் டீச்சர்ஸ் எவ்ரி வீக். மேடம், இந்த வாரம் இந்த பையன் இப்படி படித்தான், இது நல்லா பண்ணுறான், இதில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறான், யூ ப்ளீஸ் ட்ரை டு டீச் தம். ரெண்டாவது, இன்றைக்கி வரும்போது கவித்தண்ணியான்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு 2000 பேரை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு வந்தேன். அந்த ஸ்பீச்சில் அவங்க சொல்கிறாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது யாரெல்லாம் இங்கே மேத்ஸில் வீக்குன்னா ஒரு 50 பிள்ளைங்க கையை தூக்குச்சு. அப்போ எதனால வீக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு அது வரலை அப்படின்னாங்க. ஏன் வரலை?
எங்கள் அப்பா 4, 3, 7 சின்ன பிள்ளையில் கேட்டார். நான் 8 சொன்னேன். அவர் சொன்னார், உனக்கு மேத்ஸ் வராது, நீ கணக்கில் சரியில்லைன்னு சொன்னார். அதனாலன்னு அது மைண்டில் போய் செட் ஆயிடுச்சு. அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய யானையை பார்க்க போகுது. யானையை பார்க்க போகும்போது சி ஹஸ் நெவர் சீன் இன் இயர் லைஃப் அட் த ஏஜ் ஆஃப் 15 or 16 தான் ஃபஸ்ட் டைம் யானையை பார்க்க போகுது. யானையை பார்க்க போன உடனே அந்த யானையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அது படித்த பாடங்கள் என்னென்னா, பாரதியாரை வந்து யானை மிதித்து தான் பாரதியார் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அது கேள்விப்பட்டது படித்தது. அப்போ யானையை பார்த்தோன்னா யானைப்பாகன்ட்டு சொல்லுது, ஐயா அந்த யானையை கட்டி போடுங்கன்னு சொல்லுது. இல்லைம்மா நீ பயப்படாத, யானை ஒன்றும் செய்யாதுன்னு. இல்லை கட்டி போடுங்க, நான் இப்படி படிச்சிருக்கேன். உடனே அவர் என்ன செய்வாரா, அந்த யானையினுடைய கால்களில் ஒரு நல்ல கயிற்றை கட்டி ஒரு மரத்தில் கட்டி வச்சிருப்பார். ஆனால் அந்த யானையினுடைய பலம் என்னென்னா, அந்த மரத்தையே பிடுங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஆண்டவன் சக்தியை கொடுத்துருக்கான். பட்டு சின்ன பிள்ளையில் இருந்தே அந்த யானைக்கு அப்படி ஒரு கயிற்றை கட்டி அந்த மரத்தில் கட்டி அது சின்ன பிள்ளையில் இழுத்து பார்க்கும்போது அது வராது. அப்போது நம்ம காலில் எதுவும் கட்டி இருந்தால் நமக்கு வராதுன்னு சொல்லி அது மைண்டில் செட் ஆயிட்டு, அந்த தைரியத்தில் தான் நம்ம யானை பாகங்கள் எல்லாம் அந்த யானையினுடைய கால்களில் வந்து ஒரு செயினை சுற்றி வச்சுக்கிட்டு அதை தைரியமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதே மாதிரி சின்ன பிள்ளையிலேயே புலையல் வல்ட்ட, உனக்கு இது வராது அது வராது, நீ என்ன அது என்ன, அந்த வீட்டு அவன் என்ன செய்கிறான், இப்படி நம்ம பிள்ளைங்களை வந்து மட்டன் தட்டி 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 அந்த பிள்ளைங்க வந்து அப்படியே அவங்க வந்து மைண்டில் செட் ஆகுது. ஸோ அதை நீங்கள் மாற்றணும். அடுத்து, பொதுவாகவே வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறணுங்கிற எண்ணம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமா இருக்குது? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இருக்குது. எங்கள் அண்ணன் ஜனார்த்தன் அண்ணன் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு இருக்குது. இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்க கிருஷ்ணராவுடைய எண்ணங்களில் வந்து இன்னும் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் கட்டலாம், இன்னும் என்னென்ன பிள்ளைகளுக்கு தேவை, இப்படி எல்லார் மனசுலேயும் ஒவ்வொரு இதுகள் இருக்குது. அதுக்கு வந்து லைஃப்பில் வந்து 6C என்பதை நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க. சமீபத்தில் கூட லைஃப்பில் முயற்சி செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் பார்ப்போம், இன்றைக்கி எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா சரியான சைஸ், பல்கி சைஸ், கிராமத்துக்கு போனால் நல்லா பாட்டிமார் தாத்தாமாரெலாம் நிறைய சாப்பாடை தந்து நம்மளை ஊக்குவிச்சு ஊக்குவிச்சு சின்ன பிள்ளைகளை நிறைய சாப்பிட வச்சு 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 இன்றைக்கி எல்லாம் எங்கள் முஸ்லீம் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தா ஒரு 50 வயசுலேயே 80 கிலோ, 85 கிலோ, 90, 100, ஈவன் த வெயிங் ஸ்கேல் ப்ளீஸ் கெட் டவுன்னு சொல்லிடுது. எப்படி? ஏன்னா அதில் மேக்ஸிமம் 100 கிலோ தான் வச்சுருக்கிறான். ஸோ அது இட் சேஸ் ப்ளீஸ் கெட் டவுன். இப்படியெல்லாம் செத வச்சுட்டு போகுது. அவங்க யாரையாவது ஸ்லிம்மாக பார்க்கும்போது இவங்க நினைப்பாங்க, நம்மளும் இப்படி ஸ்லிம்மாக இருக்கணும்னு. அதுதான் முயற்சிங்கிறது. அப்போ அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக தேவை பயிற்சின்னு ஒன்று தேவை. நான் உங்கள்கிட்ட 6C சொன்னேன். ஒன்று வந்து முயற்சி, அதில் வந்து நீங்கள் பயிற்சி பெற்றீர்களானால் நீங்கள் தேர்ச்சி அடைவீர்கள். தேர்ச்சி அடைந்தீர்களானால் ஸ்லிம் ஆகிட்டீங்கன்னா அதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். மகிழ்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் உங்களுடைய நோய் நொடிகளுக்கு செலவழிக்கக்கூடிய பணங்களை சேமித்து வளர்ச்சி அடைவீர்கள். அது தொடர்ந்து இருக்குன்னா நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யணும். த சேம் திங் அப்ளைஸ் டு த சில்ட்ரன் ஆல்சோ. பிள்ளைங்கள் முயற்சி செய்யணும், அதுக்கு நல்ல பயிற்சி செய்யணும். பயிற்சியில் வந்து அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள். தேர்ச்சியை கண்டு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி வளர்ச்சியை தரும். வளர்ச்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஸோ இந்த 6C-யை எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது, உலகங்கிறது எப்படி இருக்குன்னா, இதை வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் வந்து நயாகரா சின்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தாமிரபரணி ஆறு இருக்கிறது, இதே போன்று அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய ஆறு ஓடிட்டே இருக்குது. அப்போ ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு போகிறதுக்கு வந்து யூ ஹவ் டு யூஸ் தி போட், ஹேண்டில் போட்ஸ். அப்போ ஒரு ரெண்டு பேர் அதில்
சேல் பண்ணணும்னு போகிறாங்க. ஒருத்தன் இல்லைப்பா நான் தனியாக என் கதையை பார்த்துக்கிறேன், நீ உன் கதையை பாருன்னு சொல்கிறான். ஸோ மிஸ்டர் சாம் அண்ட் ஜான்னு வச்சுக்குவோம். சாம் வந்து ரோரிங் த போட்ஸ். அப்போ ஜான் நினைக்கிறான், இது எதுக்கு தேவையில்லாமல் இவன் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பேசாமல் தண்ணி போகிற போக்குலேயே நம்ம போனோம்னா ஏதாப்பில் மீன் வருது, மரங்கள் வருது, பாறைகள் வருதுன்னு. ஆனால் இப்படி போய் கடைசியில் ஆறு சேரக்கூடிய இடத்த பார்த்திங்கன்னா அது கடலாக இருக்கும். அங்கே போன உடனே தான் பெரிய மேட்டிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி அந்த போட்டு உழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஜான் முழிக்கிறாரு. ஜான் முழிச்சிட்டு அப்போ துடுப்பை போடலான்னு நினச்சா அங்கே இருக்கக்கூடிய த கரண்ட், த ஸ்பீட், இட் புஷஸ் ஹிம் டவுன், அவனை கீழே தள்ளி விடுகிறது. இதுதான் இன்றைக்கி வாழ்க்கைங்கிறது. அதனால் சும்மா ஜாலியாக இருந்துடலாம், அப்பா ரூபா வச்சுருக்காரு, அம்மா வச்சுருக்கு, மாமா சேர்த்து தந்துடும், பெரியப்பா தருவார் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளுடைய மனசில் வளர்க்காமல் அவைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கணும்னு உங்கள் எல்லாத்துட்டையும் கேட்டுக்கிறேன். அடுத்து நான் இந்த ஸ்கூலில் வந்து பேச வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட அவர் கிருஷ்ணராவ் என்கிட்ட பேசிட்டு சொல்வார், கபீர் சார் நீங்கள் தான் வரணும், நீங்கள் வந்து பேசுங்க, எங்கள் ஸ்கூலில் வந்து யூ வில் பி த சீஃப் கெஸ்ட் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் ஐ வாண்ட் டு நோ ஃபியூ திங்ஸ் அபவுட் யுவர் ஸ்கூல், உங்களுடைய பள்ளிக்கூடத்தையும் உங்களுடைய நிர்வாகத்தையும் பற்றி நான் தெரிஞ்சுக்கிடணும்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சார் ஐ வில் கம் டு கிவ் யூ த இன்விடேஷன் ஆஸ் வெல் அஸ் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் அவர் ஸ்கூல்னு கொடுத்தாங்க. அதில் எனக்கு மிகவும் பிடித்தது என்னென்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் படைக்கப்பட்ட மிக சிறந்த ஒரு படைப்பு என்றால் அது நம்ம மனித இனம்தான். அதை நீங்கள் எல்லோரும் முதல்ல நல்லா ரியலைஸ் பண்ணிக்கிடுங்க. நம்ம ஒரு ஆளுக்கு தான் கடந்த காலம், நடப்பு, நிகழ்காலம், இது மூணையும் பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சக்தியை இறைவன் தந்திருக்கான். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அந்த மூணையும் நம்ம பிளான் பண்ணி செய்யணுன்னா நமக்கு உள்ள ஒரு திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். அந்த திட்டமிடுதல் வேணும். இங்கே இப்போ நிறைய பேர் வசதியாக இருந்து தூக்கம் இல்லாத ஆட்கள் நிறைய இருக்காங்க. வசதியே இல்லாமல் நிம்மதியாக அன்றாட காட்சியாக இருந்து நிம்மதியாக இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. மாதம் 1 லட்சம் 2 லட்சரூபா கடன் வாங்கி 5 லட்சரூபா கடனில் இருக்கிற ஒரு பெரிய ஆளா, அல்லது டெய்லி 400 ரூபா 500 ரூபா சம்பளம் வாங்கி மாதம் நான் ஒரு 3000 ரூபா சேமிச்சுக்கிட்டு இருக்கேன், சொல்ல புரியுங்களா? யார் இதில் நிம்மதியாக இருக்கா? பிஸ்னஸ் மேனா, இன்றைக்கு உள்ள எக்கானமி ஃபால், ஜெயின்ஸ் அரைவல், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், இதுகளில் சர்வைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்துகிட்ருக்கு. இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் நல்ல நிம்மதியாக இருக்கன்னா இந்த ஸ்கூலினுடைய அருமையான சாய்பாபா அவர்கள் சொல்லியுள்ள, அதாவது இட் இஸ் டெடிக்கேட்டட் டுவர்ட்ஸ் பிளாசமிங் ஹியூமன் எக்ஸலன்ஸ் த்ரூ த டீச்சிங்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமான பிரியம் அண்ட் அஹிம்சா, இந்த 5 கோல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இறுதியாக நம்ம வந்து இந்த உலகத்தில் இருந்துட்டு போகிறது ஒரே ஒரு தடவை தான். அந்த ஒரு தடவையும் ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம் என்று இல்லாமல், வந்தோம், வாழ்ந்து காட்டினார்கள், வரலாறு படைத்தார்கள் என்ற நிலையை நாம் அடைய வேண்டும். தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன ஸ்டான்ஸாக தான் இதை நீங்கள் மனசில் இருத்தி இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்கன்னா இதை போய் உங்கள் வீட்டில் ப்ளீஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டக்குன்னு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இதை தான் ஹெலன் டி அலிசன்ங்கிற ஒரு கிரேட் போயட், அவன் சொல்கிறான், அன் அன்செட் டியூ மே திங் இட்ஸ் எல் டூ ஸ்மால்,
an unsaid dew may think itself too small, but somewhere a thirsty flower awaits its fall. An unspoken word or an act may look too small, a wounded heart pray for that. இது என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக அருமையாக சொல்லப்படுகிறது. அளவில் சிறிய பனித்துடி என்னுமாம், நான் யாருக்குமே உபயோகம் இல்லையே என்று. ஆனால் பூவாக பூக்கக்கூடிய மொட்டு தன்னுடைய தாகத்திற்கு நினைக்குமாம், என் மீது அந்த பனித்துளி விழுந்து விடாதா, என் தாகத்தை அதை தீர்த்து விடாதா என்று. அதை போன்று வாழ்க்கையிலே உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரோடு ஒரு சில சின்ன காரியங்களுக்காக நமக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவை, ஒரு பிளவை, வாங்க நல்லா இருக்கீங்களா, பழசெல்லாம் மறந்துடுங்க, நாம் எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லலாமா, சொல்லுவீங்களா? என்ன இதான், இதான் நம்மளுடைய மனத்தில் இருக்கக்கூடிய நம்ம மனதை கட்டுப்படுத்த முடியாத தன்மை. நம்ம என்ன விட்டு கொடுக்கறது? ஏங்க என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களான்னு கேட்பாங்க. ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங், ஐ லூஸ் மை டெம்பர் சம்டைம்ஸ், பட் இமீடியட்லி ஐ ஆஸ் தம், ஐ எம் சாரி, நீங்கள் செஞ்சது தப்பு, அதனால் நான் உங்களை சத்தம் போட்டேன். ஏன்னா நான் நிர்வாகத்தில் பல பேரை பார்க்குறேன். ஐ ஆல்சோ யூஸ் டு கமிட் மிஸ்டேக். ஏன் அடிக்கடி என் ஒய்ஃப்ட்டை நான் சண்டையை போட்டு நான் மன்னிப்பு கேட்டிருக்கேனே, யாராவது தைரியமாக சொல்லிங்களா ஒய்ஃப்ட்டை நான் மன்னிப்பு கேட்டேன்னு? இல்லை சொல்கிறேன். இதில் எங்களுக்குள்ளே உள்ள பிணைப்பு தான் கூடியிருக்கு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சில மாற்று கருத்துகள் இருக்கும். ஒன்லி ஆன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஒன்லி தேர் ஷுட் பி அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஆஃப்டர் தட் யூ ஆர் ஹீஸ் பிரதர், ஹீ இஸ் யுவர் பிரதர் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். இறுதியாக, நேரத்தை ரொம்ப எடுத்துட்டேன், இப்படியெல்லாம் சொல்லி சில சம்பவங்களை உங்கள்கிட்ட சொன்னேன். உலகம் போகிற போக்கில் நம்ம எப்படி இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொன்னேன். குழந்தைகள் எவ்வளவு முடியுமோ அவங்கள படிக்க வைங்க. கண்டிப்பாக கிராமத்தில் பிறந்தது தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். பட்டண வாழ்க்கையை மாதிரி ஒரு நடிப்பு வேறு எங்கேயுமே கிடையாது. நானும் ஒரு குக் கிராமத்திலிருந்து தான் வந்திருக்கேன். எங்கள் ஊரில் ரெண்டே ரெண்டு தெரு தான். அன்னைக்கு தெருவில் இருக்கும்போது இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கி தனி வில்லாவா 10 கிரவுண்டில் கட்டியிருக்க வீட்டில் இருக்கும்போது இல்லை. அதனால் அதுக்காண்டி எல்லோரும் கிராமத்துக்கு போக முடியாது. இந்த என்ன சென்ஸில் சொல்ல வரேன்னா, உலக அளவில் இன்றைக்கி வந்து கல்வி ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கிறது இந்தியா. நீங்கள் இங்கிலாண்டில் போய் படிக்கணும், துபாயில் போய் படிக்கணும், அமெரிக்காவில் போய் படிக்கணும், இட் இஸ் கொரி வெரி 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 எக்ஸ்பென்சிவ். சரி இல்லையே சார், கோடிக்கணக்கில் எம்டிக்கு கேட்கானாது. ஏன்ப்பா உன் புள்ள நல்லா படித்தா அதுக்கு தான் மெரிட்டில் கிடச்சிருத, ஃப்ரீயாக கிடச்சிருத, அதுக்கு உன் பிள்ளைய தயார் பண்ணுங்க. அதனால் எல்லாரையும் அது முடியுமா இல்லையா? மெனி பேரண்ட்ஸ் ஆர் நாட் அட்டெண்டிங் இட் லீஸ். எனிஹோ, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனது வச்சது. வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், வாழ்க்கையில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி தான் ரெண்டு பேர் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி, மே அவர் மேர தோஸ் சாத் மே ஜாராதா அச்சானக் காண்டா மேர பாவ் மே லக்கை ஜபி மே மோட்க தேக்கா தூ மேர சாத்வானம் மேர நசர் சே ஹோஜல் ஹோகை மேர அப்சூஸ் க வஜை சே மேர ஜிந்தகி இத்தினி பர்பாதி ஹுயி ஹமே உன்சே சவோ சால் பீச்சிரகா. நானும் என்னோடு இணைந்தவர்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று காடுகளையும் மலைகளையும் கடந்து செல்லும்போது என் கவனக்குறைவின் காரணமாக என் காலில் தைத்த முல்லை எடுத்து நான் நிமிர்ந்து பார்த்தபோது என் கண்களில் இருந்து அந்த அடர்ந்த காடுகளில் இருந்து மறைந்து விட்டார்கள். இன்று வரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கவனக்குறைவு, அவர்கள் இன்று ஆங்கிலேயர்களாகவும் அமெரிக்கர்களாகவும் மாறிவிட்டார்கள், நான் அதே இடத்தில் தான் இருக்கின்றேன் என்று தன்னுடைய கவனக்குறைவை பற்றி ஒரு ஈரானி போயிட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி சொல்லிட்டு போயிட்டார். அதனால் கவனக்குறைவாக இல்லாமல் வாழ்க்கையை நீங்கள் மிக சிறப்பாக நடத்த வேண்டும். உங்களது குழந்தைகளுக்கு மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது.
இவர்களுக்கு இந்த ஸ்தாபனம் மிக சிறப்பாக நடந்து வருகிறது. ஆக எல்லாமல்ல இறைவன் இந்த நல்லோருக்கும் நல்லோர்கள் வாழ்க, இந்த சபையோர்கள் வாழ்க, வாழ்க என் தாய் திருநாடு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Thank you, sir, for your inspiring and enlightening words. We are indeed an encouraged. நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு எங்கள் வாழ்வில் முன்னேறுவோம் என்று நம்பிக்கை கூறுகிறேன். 2 of our school students has scored sent them in social examination 2017. We request our chief guest to give a special cash award for our 10th standard social teaching staff, Mrs. Mallika. Clap. ஸ்வேதா பேச்சியம்மாள், மகாலட்சுமி, ஹரிஹரசுதன், நன்றி. This reminds me of Robert Frost's words, "The evening is lovely, dark and deep, but we have promises to keep. Miles to go before we sleep and miles to go before we sleep. Let's make the end of the function with vote of thanks." I request Mrs. P. Kamala ma'am to prepare the vote of thanks. Sairam, அவையே வணக்கம், அறிவுசார் பெருமக்கால் வணக்கம், அமைதிகாத்த சபையோருக்கும் வணக்கம். செம்மொழியின் துணையோடு செயல்படவே நானும் வந்தேன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. ஆம், நன்றி மறவாமல் நன்றியுரை கூறவே நானும் வந்தேன். நன்றியுரை என்றாலே நகருங்கள் போவோம் என்று சென்று கொண்டே இருப்பர் சிலர். நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம் என்பர் இன்னும் சிலர். அடக்கமாய் அமர்ந்திருப்பர் அடுத்த சிலர். ஆனால் சற்றே மாற்றத்துடன், நன்றிக்கு பின்தான் இங்கே நாட்டியமும் நாடகமும். எனவே நன்றியை சுருங்கச் சொல்வேன், சற்றே செவிமடுப்பீர். நன்றியுரை ஏன் கூற வேண்டும்? சிந்தித்து பார்த்ததில் புராண கதைதான் ஞாபகம். ஆம், 7-14 உலகங்களில் வைகுண்ட லோகம். அங்கே லக்ஷ்மி தேவி ஸ்ரீமன் நாராயணரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், "உங்களுக்கு பிடித்த பக்தன் யார்?" என்று. அப்போது அருகில் நாரத முனிவரும் இருக்கிறார். ஒரு நாள் 1000 முறையாவது நாராயணா நாராயணா என கூறும் நம்மை தான் அவர் கூறுவார் என்ற எதிர்பார்ப்போடு. ஆனால் ஸ்ரீமன் நாராயணரோ ஒரு விவசாயி, ஏழை விவசாயியை சுட்டி காட்டுகிறார், "இவர்தான் என் சிறந்த பக்தன்" என்று. நாரத முனிவருக்கு ஆச்சரியம். எனவே அவரை கண்காணிக்க துவங்குகிறார். விவசாயி காலை 4 மணிக்கு எழும்புகிறார். நாராயணா என்று ஒரே ஒரு முறை கூறிவிட்டு தன்னுடைய அன்றாட வேலையை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இரவு 10 மணிக்கு அயர்ந்த தூக்கத்தில், "நாராயணா, இன்றைய பொழுது இனிதே முடிந்தது. இதுவரை நீர் செய்த உதவிக்கு நன்றி" என்று ஒரு முறை மட்டுமே கூறிவிட்டு தூங்கிவிட்டார். நாரதர் இவை அனைத்தையும் கவனித்துவிட்டு ஸ்ரீமன் நாராயணரிடம், "ஒரு நாள் 2 முறை மட்டுமே நினைக்கக்கூடிய இந்த விவசாயியா உங்களுக்கு சிறந்தவன்?" என்று கேட்கிறார். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணர் ஒரு கிண்ண நிறைய எண்ணெயை வைத்து கொண்டு, "இதை வைத்து இந்த வைகுண்ட உலகத்தையே ஒரு முறை நீ சுற்றி வா" என்கிறார். நாரதர் என்ன செய்கிறார்? அதை வைத்து அப்படியே சுற்றி வரார். அப்படி சுற்றி வரும்போது ஒரு முறை கூட அவர் நாராயணா என கூறவில்லை. அதனால் இப்போ வந்து கீழே வச்சுட்டு நாராயணர்கிட்ட சொல்கிறாரு, "நான் வந்து எண்ணெயை கொட்டாமல் கொண்டு வந்துட்டேன். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீ எத்தனை முறை என்னை நினைத்தாய்? இல்லை, நீங்கள் எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, அதனால் என்னுடைய கவனம் முழுசு வேலையில் மட்டும்தான் இருந்தது. அதனால் நான் உங்களை நினைக்கலை. நீ வேலை கொடுத்ததுனால என்னை நினைக்கவே இல்லை. ஆனால் அந்த விவசாயியோ அவ்வளவு பழுவிலும் என்னை 2 முறை நினைத்தான். அதிலும் எனக்காக நன்றி கூறினான். அந்த நன்றி தான் எனக்கு சிறந்தது" அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுளுக்கு பிடித்தமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நன்றி கூறுதல். இப்போ ஆண்டு விழா எதுக்காக கொண்டாடுதோன்னா, இந்த நன்றி கூற. சென்ற வருடம் நாம் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றோம். அந்த நன்றியை கூறுவதற்காகவே இந்த ஆண்டு விழா. இப்போது நன்றியுரை.
பொதிகை மலை சாரலிலே பொருணை நதி ஓரத்திலே புதிய ஞாயிறின் ஒளியினிலே ஒளி வீசும் எம் பள்ளியின் பகுத்தறிவு பகலவனாய் வளம் வரும் எமதன்பு தாளாளர் அவர்களுக்கும் அன்பின் சின்னமாய் பொறுமையின் ஊற்றாய் லக்ஷ்மி கடாட்சமாய் அமர்ந்திருக்கும் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் ஆலமரத்தின் ஆணிவேராய் அலையராது உழைத்து கொண்டிருக்கும் திரு ஜனார்த்தனன் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தேனீக்களாய் பறந்து கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் அப்துல் கலாமின் ஏவுகணையாய் விண்ணில் பாயத்துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் மனமிறைந்த நன்றி. எம்மதமும் சம்மதம் என்று நம் அனைவரையும் இங்கு ஒருங்கிணைத்த ஆண்டவனுக்கும் நன்றி. அலங்கார சிகரமாய் விழாவின் விடிவெள்ளி நாயகனாய் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் நன்றி. கவலையை மறக்க செய்ய போகும் முத்தமிழுக்கும் நன்றி. குழந்தைகளின் குறும்புத்தனத்தை பொறுத்து கொண்டிருக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மீண்டும் நன்றி. உடன் உழைத்த உதவியாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் ஒளி ஒளி அலங்காரம் செய்த பணியாளர்களுக்கும் நன்றி. என்னை மேடை கலைத்த தாளாளருக்கு மீண்டும் ஒரு நன்றி. வாழ்த்துக்களை குறுஞ்செய்தியில் அனுப்பிய அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நேரம் செலவிட்டு பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி நவில்களை இதற்கு மேல் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் பொன்னான நேரத்தை கருத்தில் கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். நன்றிக்கும் இவ்வளவு அர்த்தங்கள் உண்டு என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களை மெய்சிலிருக்க வைத்த எம் ஆசிரியை அவர்களுக்கு நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.